அடி மொத்தமான கனமான ஒரு கடாயில் நான் வந்து ப்ரெஷர் ஃபேன் வச்சுருக்கேன். அரை கிலோ பாசிப்பருப்பு, ஃப்ளாக்ஷீடு ஒரு 4 ஸ்பூன், கொள்ளு அதாவது ஆழி விதை, நமக்கு நாட்டு மருந்து கடையில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். கொள்ளு அதாவது ஹாஷ் கிராம் கொள்ளு ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏலக்காய் ஒரு 4-5 போட்டிருக்கேன். முந்திரி ஒரு 10 முந்திரி போட்டிருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளரி விதை, வெள்ளரி பழம் சாப்பிட்றோம் பாருங்கள், இது வந்து இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா பரங்கி விதை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வயிற்று புழுக்களை பூச்சிக்களை அகற்றக்கூடியது. இந்த பரங்கி விதை, இந்த வெள்ளரி விதை ரெண்டும் பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொரு ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாமே இப்போ பொட்டுக்கடலை ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இங்கிட்ட இப்போ பாதாம் இல்லைன்னா பாதாம் பருப்பு ஒரு 10-20 போடலாம். இதை நல்லா ரோஸ்டடாக, நெய்யெல்லாம் விட்டுறாதீங்க, ரோஸ்டடாக வெறும் வானலியில் இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். அதாவது சூடு பறக்க இந்த மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ ஃபைனாக நம்ம மிஷினில் வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள் செவந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தீயை விட்டுறாதீங்க. நல்லா பாசிப்பருப்பு நல்லா மணமாக நறுமணமாக இருக்கும். அதோட இந்த ஃப்ளாக்ஷீட் கொள்ளெல்லாம் சேர்த்துருக்கு. நல்லா குதிரையாட்டம் நமக்கு பலம், குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேங்க. போகிறோம் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்தியாச்சு. இதை நல்லா ஆற விட்டு ஒரு தூக்குச்சட்டியில் போட்டு மிஷினில் நம்ம ஃபைனாக நைஸாக உருண்டைக்குன்னு சொன்னிங்கன்னா நைஸாக அரைச்சி கொடுத்துருவாங்க. அதோட இது கோபுரமாக ஒரு டம்ளர் இந்த மாவு இருந்தால், ஐசிங் சுகர் சுகர் ஒரு கிலோ, ஏற்கனவே நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன்ல, ஒரு கிலோ சுகரு அதை மிஷினில் கொடுத்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்தது. வெளியே வச்சிங்கன்னா கட்டி தட்டி போயிடும், அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். அதில் இதில் கோபுரமாக ஒரு டம்ளர் மாவு இருந்துச்சுன்னா 3/4 டம்ளர் ஐசிங் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இதில் ஏலக்காய் தூள் போட்டாச்சு. சில பேர் ஏலக்காய் வேணால் தனியாக வேணாலும் நுணுக்கி போட்டுக்கோங்க. அப்படியே உருண்டை பிடிக்கலாம். நெய் விட்டு உருண்டை பிடிக்க வேண்டிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த பாசிப்பருப்பு உருண்டை செய்யும்போது இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மேற்கொண்டு சாமான்லாம் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் எதாக இருந்தாலும் பதிவிடுங்க. ஆனால் நான் வந்து இதை உருண்டை பிடிக்க போகிறது கிடையாது. அப்படியே ஒரு டம்ளருக்கு 3/4 டம்ளர் ஐசிங் சுகர் கலந்து பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு போகிறேன். அது அப்படியே போக வர ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்டாலுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் இல்லை உருண்டை தான் எனக்கு பிடிக்கணும்னா கொஞ்சம் மொத்த வானலியில் நெய் விட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவு அதிலே வேணாலும் கொட்டி கலந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இல்லைன்னா கீழே வச்சு வேணாலும் ஹீட் பண்ணி அதில் மாவில் கொட்டி கலந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஆனால் நீங்கள் மாவாக வைக்கும்போது நெய் ஊற்றி உருண்டை பிடிக்காமல் வெறும் மாவாக வைக்கும்போது குழந்தைங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, பார்த்து சாப்பிடுங்க, தொண்டையில் மாவு ஏறிட போகுது அப்படின்னு சொல்லிவிடுங்க. இல்லைன்னா நீங்கள் உருண்டை பிடிச்சே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.